ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவில் வந்துட்டு கைப்பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. கேஸ் வந்து ஸ்லோவாக பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவு நிதானமாக வறுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவு வந்துட்டு நல்லா வறுத்து ஆச்சுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். வெல்லம் சேர்த்துருக்குங்க, 150 கிராமு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டிகள் எல்லாமே கரைச்சிக்கலாங்க. எல்லாமே கொஞ்சம் வெள்ளம் பாருங்கள், நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெள்ளம் தண்ணி வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. ஏலக்காய் பவுடர் சிறிதளவு சேர்த்துக்கலாம். துருணை தேங்காய் வந்துட்டு 2 கரண்டி சேர்த்துக்கலாங்க. இந்த கரண்டியில் அரிசி மாவு வந்துட்டு 1/4 கேஜி இருக்குதுங்க, 250 கிராமு. தண்ணி அதே மாதிரி தான், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படி அளவு தெரியலனாக்கா நீங்கள் 2 கப்பு அரிசி மாவு கொஞ்சம் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துன பின்னாடி நம்ம கேஸ் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நிதானமாக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது வந்துட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இப்போ வறுத்து வச்சு எள்ளு சேர்த்துடலாங்க. நான் ஒயிட் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. கேஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆச்சுங்க. இதை அப்படியே ஆற விட்டுடலாம். லைட்டாக கலக்கி விட்டுட்டு கையில் வந்து நல்லா பிசைஞ்சிடலாங்க. சூடு கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு கட்டியாக நல்லா பிசைஞ்சு ஆச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. கை வந்துட்டு பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும் நமக்கு. இந்த 4 கையை இப்படி சேர்த்து பிடிக்கணும் பாருங்கள். அப்போ கொழுக்கட்டை வந்து சூப்பராக வருங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எல்லாமே பிடித்து எடுத்தாச்சுங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தேன், வாழை இலை நீங்கள் அடியில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம். அப்புறம் மேலாம் வாழை இலை போட்டு விடுங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்து வரும். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எடுத்துடலாங்க. அரிசி மாவில் வந்து கைப்பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்களுக்கே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கணேசாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி கொழுக்கட்டைங்க. கண்டிப்பாக சுவாமி கூட நம்ம நைவேத்தியம் செய்யலாங்க. இது வச்சு பூஜை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நாம் தேவோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.